ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வெள்ளைப்பூடும் சுண்டகுத்தலும் சேர்த்து ஒரு அருமையான வத்தக்குழம்பு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த முறையில் செஞ்சீங்கன்னா 4-5 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெல்லிக்காய் தண்டி நான் புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். அது ஊறட்டும். இப்போ கடாயில் நல்லா 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயமும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரியமும் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுவும் சேர்த்தோம்னா குழம்பு வந்து கம கமன்னு இருக்கும். 1 கைப்பிடி வெள்ளைப்பூடை உரித்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா 1 பவுல் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன், 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் பாதியாக வெட்டி சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்க்க வேணாம், பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ கருகப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வரணும், நல்லா வதங்கணும் வெங்காயமும் வெள்ளைப்பூடும். இப்போ சுண்டவத்தல் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே பொரிய விடுவோம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 தக்காளியை சேர்த்துக்கிருவோம். ரொம்ப தக்காளி சேர்க்க வேணாம், குழம்பு நல்லா இருக்காது. 1 தக்காளி சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். கொஞ்சம் மைய வதங்கட்டும். இப்போ அதுவுமே பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காரக்குழம்புக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தாத்தே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள்லாட்டி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள்னா 2-2.5 ஸ்பூன் நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொடியும் வதக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம புளியை கரைச்சி அதில் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு 1-5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகட்டும். மூடி போட்டுக்கிருவோம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஒரு குழம்பு ஸ்டேஜுக்கு நல்லா வந்திருக்கு, பக்குவமாக வந்திருக்குது. நமக்கு இது வத்த குழம்புங்காட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். எண்ணெயெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தேங்க, நான் போடுவேன். குழம்பு நல்லாயிருக்கும். உப்பு உரப்பு கசப்பு காரமுத்து நல்லாயிருக்கும், அறுசுவையும் இருக்கும். போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து வத்த குழம்புங்காட்டி பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. எண்ணெய் வந்து இது கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா குழம்பு நல்லாயிருக்கும். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், நல்லா இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட தோணுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சட்டியில் அந்த குழம்பு வந்து ரொம்ப வத்த குழம்பு வந்து ரொம்ப வத்திரும். பாருங்கள், வத்திட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டு சாதத்தை போட்டு மதியானம் வெறும் இந்த சட்டியில் இருந்து ஒட்டிக்கிட்டு இருக்க குழம்பவே வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது. இது நாளைக்கே நான் சாப்பிடுவேன். இந்த வத்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.